தென்காசியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின்போது எம்ஆர்பி செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், மேலும் திமுக அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதி என்ற அடிப்படையில் அதனை நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றித் தர வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் 30-க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர். நெல்லை அடுத்த ராமையன்பட்டியைச் சேர்ந்த மாடசாமி என்பவரின் மகன் விக்னேஷ் கடந்த 2018 சிறுமியிடம் தவறாக நடந்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் திருநெல்வேலி ஊரக அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு விக்னேஷை கைது செய்தனர். இவ்வழக்கு மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது இந்த வழக்கில் குற்றவாளி விக்னேஷ் என்பவருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை மற்றும் 25,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் அரை மணி நேரம் ஆலங்கட்டியுடன் கனமழை பெய்தது. மழையால் வெள்ளம் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. பேருந்து நிலையத்தின் அருகில் பழைய நகராட்சி அலுவலகம் முன்பாக உள்ள சாலை தாழ்வாக அமைக்கப்பட்டிருப்பதால் அரை மணி நேர மழைக்கே குளம் போல் காட்சியளித்தது. இதனால் வாகனங்கள் செல்ல முடியாமல் தத்தளித்தனர். கத்திரி வெயில் துவங்கிய நிலையில் கோடை மழையால் ஒசூர் பகுதி குளிர்ச்சி நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கோவை உப்பளிப்பாளையம் ஆடிஸ் வீதியில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் மத்திய கயிறு வாரிய தலைவர் குப்புராமு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மத்திய சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் நாராயண் ராணே, இணையமைச்சர் பானு பிரதாப் சிங் வர்மா ஆகியோர் கலந்து கொள்ளும் கயிறு வாரிய தேசிய மாநாடு கோவையில் நடைபெறவுள்ளது என்றும், இந்த மாநாட்டில் பிளாஸ்டிக்கிற்கு மாற்றாக கயிறு பொருட்களை பயன்படுத்துவதை ஊக்குவிப்பது குறித்து விவாதிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வெயிலின் அளவு அதிகளவில் இருந்து வந்ததால் பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்து வந்தனர். இந்நிலையில் திருவண்ணாமலை நகரை சுற்றியுள்ள நாச்சிப்பட்டு, வேங்கிக்கல், அடி அண்ணாமலை, ஆடையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. சுமார் ஒரு மணி நேரமாக நீடித்த இந்த கோடை மழையினால் நகரில் வெப்பத்தின் அளவு குறைந்து குளிர்ச்சியான நிலை ஏற்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள கேத்து நாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன் தனது தாய் தந்தை இருவரும் பிரிந்து சென்றதால் தனது பாட்டியின் அரவணைப்பில் இருந்து வருகிறார். இந்நிலையில் ரம்ஜான் விடுமுறை தினத்தன்று பள்ளி வளாகத்தில் பாலிடெக்னிக் படிக்கக்கூடிய ஒரு மாணவன், 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 2 மாணவர்கள், 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 1 மாணவன் என 4 பேர் ஒன்றாக சேர்ந்து செல்போனில் ஆபாச படத்தை பார்த்துக்கொண்டு 7ஆம் வகுப்பு சிறுவனை பிடித்து ஓரின சேர்க்கையில் ஈடுபடுத்தி வன்கொடுமை செய்துள்ளனர். இதுகுறித்து சிறுவன் தனது பாட்டியிடம் கூறியதை அடுத்து அவர் ஊர் பெரியவர்களிடம் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் மூதாட்டியை மிரட்டிய அவர்கள் காவல் நிலையம் செல்லக்கூடாது என எச்சரித்து வருவதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் அருகே அத்திப்பட்டு பகுதியில் செயல்படும் பாரத் பெட்ரோலியம் விற்பனை மையத்தில் சென்னை மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த சோனாலி என்ற வாடிக்கையாளர் வாகனத்தில் முழுவதும் பெட்ரோலை நிரப்ப சொல்லியுள்ளார். அப்போது 15 லிட்டர் கொள்ளளவு கொண்ட வாகனத்திற்கு 18.4 லிட்டர் நிரப்பியதாக அவர்கள் ரசீது கொடுத்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த வாடிக்கையாளர் இதுகுறித்து அம்பத்தூர் தொழிற்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் மோசடியில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த விண்ணமங்கலம் பகுதியில் இரவு சென்னை, பெங்களூரு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் ரயில்வே இருப்பு பாதையில் உயர் மின் அழுத்த கம்பி திடீரென அறுந்து விழுந்துள்ளது. இதனால் அவ்வழியாக கேரளாவிற்கு சுண்ணாம்பை ஏற்றி சென்ற சரக்கு ரயில் விண்ணமங்கலம் பகுதியில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக நின்று கொண்டிருந்தது. இந்நிலையில் இவ்வழியாக செல்லும் மங்களூர் எக்ஸ்பிரஸ், ஏற்காடு எக்ஸ்பிரஸ் என 5-க்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில் மற்றும் பலசரக்கு ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டது. இதனால் பயணிகள் வேதனையடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் இருந்த நிலையில் மாலையில் விளாத்திக்குளம், எட்டயபுரம், புதூர் ஆகிய பகுதிகளில் சூறைக்காற்றுடன் 2 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது.
ஈழ இருள் கிராமத்தில் இடி மின்னல் சூறை காற்றுடன் பெய்த கடும் மழையினால் மரங்கள் முறிந்து விழுந்தது. காற்றின் சீற்றத்தினால் வீடுகளின் மேற்கூரைகள் காற்றினால் தூக்கி வீசப்பட்டன. இதில் 20-க்கும் மேற்பட்ட வீடுகள் பெரும் சேதமடைந்தது. ஈழ இருள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பெரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் மின்சார வயர் அறுந்து விழுந்ததால் அப்பகுதியில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள மணி விழுந்தான் ஊராட்சியில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டின் கீழ் 100 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியும் அதன் அருகே 60 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மற்றொரு ஏரியும் உள்ளது. இந்நிலையில் இந்த 2 ஏரிகளிலும் திடீரென லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கின்றது. இதனால் துர்நாற்றம் வீசுவதால் அப்பகுதியில் நோய் தொற்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஏரி பகுதியில் மேய்ச்சலுக்கு வரும் கால்நடைகள் தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழலும் நிலவுவதால் ஏரியில் செத்து மிதக்கும் மீன்களை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் பொதுப்பணித்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் உருக்காலையில் பணியாற்றும் INTUC இந்திய தேசிய தொழிலாளர் சங்கம் கடந்த 1947 துவங்கப்பட்டு தற்போது 75வது வருட நிறைவு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக இரும்பாலை நுழைவாயில் பகுதியில் INTUC சங்கத்தில் கொடியேற்றப்பட்டு மூத்த காங்கிரஸ் தலைவர் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்த அருணாச்சலபுரம் பகுதியில் தற்போது புதிதாக அமைக்கப்படவுள்ள டாஸ்மாக் மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின்போது டாஸ்மாக் மதுபான கடை அமையவுள்ள இடத்தில் கோவில் மற்றும் அரசு பள்ளிகள் இருப்பதால் பல்வேறு விதமான மக்களும் பாதிக்கப்படுவார்கள் என்றும், எனவே இங்கு டாஸ்மாக் கடை அமைக்கக்கூடாது என்றும் அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கொரட்டூர் எல்லையம்ம நகர் 2வது பிரதான சாலையைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்துள்ளார். இதனால் கல்லீரல் பாதிக்கப்பட்டு கடந்த 3 வருடமாக மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த சுரேஷ் மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார். இதனால் சுரேஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சுரேஷின் மகன் இதுகுறித்து கொரட்டூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே சுரேஷின் அண்ணன் சேட்டு என்பவர் தம்பி இறந்த சோகம் தாங்காமல் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஒரே நாளில் சகோதரர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப்பகுதியில் செங்கோட்டை புனலூர் ரயில் பாதை அருகே உள்ள வனப்பகுதியில் செங்கோட்டை வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது மயிலாடும் பாறையின் மலை உச்சியில் உடல் ஒன்று புதைக்கப்பட்ட நிலையில் இருந்ததைக் கண்டு வனத்துறையினர் செங்கோட்டை வட்டாட்சியர் முன்னிலையில் உடலை தோண்டி எடுத்தனர். இதில் கால்கள் கட்டப்பட்டு அழுகிய நிலையில் ஆண் சடலம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து தென்காசி உதவி காவல் கண்காணிப்பாளர் மணிமாறன் தலைமையிலான காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி திருநெல்வேலி அரசு தலைமை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த பூம்புகாரை மீட்டெடுத்த தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை உலகிற்கு உணர்த்தியவர் முன்னாள் முதல்வரும் திமுக முன்னாள் தலைவருமான கலைஞர் ஆவார். இத்தகைய சிறப்புகளை கொண்ட தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்ததும் கலைஞர் அவர்களே. எனவே தமிழ் மொழியின் சிறப்பை உலகிற்கே உணர்த்திய கலைஞரின் பிறந்த நாளான June 3 தமிழ் வளர்ச்சி நாளாக அறிவிக்க வேண்டும் என தமிழக மக்களின் சார்பாக பூம்புகார் பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அடுத்த இருங்கலூர் ஊராட்சியில் உள்ள சோலைமொழி நகரில் சுமை தூக்கும் தொழிலாளிகள் இரவில் மது அருந்தியுள்ளனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் சுமை தூக்கும் தொழிலாளி கணேசன் அவரது நண்பர் தவசியை மது போதையில் பாட்டிலால் தாக்கிவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தப்பி ஓடிய கணேசனின் வீட்டிற்கு சென்ற தவசி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கணேசனின் தம்பி விஜயகுமார் அவரது தாய் வில்வகணி ஆகியோரை அரிவாளால் தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த இருவரும் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தப்பி ஓடிய சோலைமொழி நகர் பகுதியைச் சேர்ந்த தவசி, கார்த்திக், கரண்குமார், மணிகண்டன், கணேசன் என்ற 5 பேரை கைது செய்தனர்.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த அருள் புத்தூரை சேர்ந்த பாக்கியராஜ் என்பவருக்கு திருமணமான சில மாதங்களிலேயே மனைவி பிரிந்து சென்று விட்டார். எனவே உடன் பிறந்த சகோதரி மேரி என்பவர் ஆதரவுடன் தனி வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி நள்ளிரவு பாக்கியராஜ் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே பாக்கியராஜ் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்ற மேரி வீட்டின் பல்வேறு இடங்களில் இரத்தக்கரை இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த மேரி தளவாய்ப்புரம் காவல் நிலையத்தில் தனது சகோதரனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து விருதுநகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவர் சுதன் தலைமையில் பாக்கியராஜின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் சந்தேகத்தின் பேரில் அந்தோணிராஜ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் சட்டவிரோதமாக ஆற்றில் மணல் கடத்துவதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறைக்கு வந்த ரகசிய தகவல் அடிப்படையில் ஆட்சியரின் உத்தரவின் பேரில் வருவாய்த்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தலைவாசல் அருகே உள்ள வீரகனூர் கிழக்கு தெருவைச் சேர்ந்த பால்பாண்டியன் மற்றும் கவர்பனை வடக்கு தெருவைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்ற இருவர் மினி லாரியில் மணல் கடத்தியது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் மீது வீரகனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து மினி லாரியை பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள திருவாரூர் மாவட்ட ஊராட்சி கூட்டுறங்கில் மாவட்ட ஊராட்சித் தலைவர் கே பாலசுப்பிரமணியன் தலைமையில் துணைத்தலைவர் சேகர் களியபெருமாள், செயலாளர் லதா, உதவி இயக்குநர் பொன்னின் செல்வன், பொறியாளர் சடையப்பன் மற்றும் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்ட மாவட்ட ஊராட்சி கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திருவாரூர் மாவட்ட ஊராட்சி பகுதிகளில் வளர்ச்சி தொடர்பான விவாதங்கள் நடைபெற்றன. பின்னர் கூட்டத்தில் திருவாரூர் மாவட்ட கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிறுவனத்திற்கு சாலை வசதி செய்து தருவது, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி கட்டிடத்திற்கு அலுவலக தளவாட சாமான்கள் வழங்கிட நிதி ஒதுக்கீடு செய்வது என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் சாலை பாலம் மண்டபம் நிலப்பரப்பையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைப்பதில் முக்கிய பங்காற்றி வருகின்றது. இங்கு நாள்தோறும் வெளி மாவட்டம் மற்றும் மாநிலங்களிலிருந்து வரும் சுற்றுலாப் பயணிகள் பாம்பன் பாலத்தினை ரசித்ததோடு பாலத்தின் பக்கவாட்டு பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கும் படிகட்டுகள் வழியாக கீழே இறங்கி சென்று கடல் அலையினை ரசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக பாலத்தின் வடக்கு கடற்கரை பக்கவாட்டு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த படிக்கட்டுகள் அனைத்தும் பெயர்ந்து முழுமையாக சேதமடைந்துள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து சேதமடைந்த படிக்கட்டுகளை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தின் எதிரொலியாக மாவட்டம் முழுவதும் முதல்நிலை மீட்பாளர்களுக்கான பயிற்சி அளிக்க அறிவுறுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் நெல்லை மாவட்டத்தில் முதல்நிலை மீட்பாளர்களான மாவட்டம் முழுவதிலிருந்து 4000 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை குறுவட்ட அளவில் பிரிக்கப்பட்டு பயிற்சி அளிக்கும் பணி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்றது. இந்த பயிற்சி முகாமில் பேரிடர் காலங்களில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், ஆழ்துளை கிணறுகளில் சிக்கியவர்களை மீட்க பயன்படுத்தும் பொருட்கள் உள்ளிட்டவைகள் காட்சி முடிந்தவுடன் அதனைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை தீயணைப்பு நிலைய அதிகாரிகள் பேரிடர் காலங்களில் முதல்நிலை மீட்பாளர்கள் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து விளக்கம் அளித்தனர். மருத்துவ தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்குதல் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் மாவட்ட பொருளாளர் சாந்தி தேவி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒப்பந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தினர் அரியலூர் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல ஒப்பந்த செவிலியர்கள் அனைவரையும் தமிழக அரசு நடப்பு கூட்டத்தொடரிலேயே பணி நிரந்தரம் செய்வது என்ற அறிவிப்பை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதில் ஏராளமான ஒப்பந்த செவிலியர்கள் கலந்து கொண்டனர்.
சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 20ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் தனியார் கல்வி குழும தலைவர் மாலா தலைமை தாங்கினார். கல்லூரி முதல்வர் சாந்தி வரவேற்றார். பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் கௌரி கலந்து கொண்டு 40 முதுகலை பட்டதாரி உள்ளிட்ட 800 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் துவங்கியதை அடுத்து திருச்சியில் காலை முதலே பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர தயங்கினர். மேலும் வேலையின் காரணமாக தலையில் துணியை போட்டுக்கொண்டும் கொடையை பிடித்துக் கொண்டும் பணிகளுக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் திடீரென பெய்த மழையால் ஆங்காங்கே மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் மிகவும் சிரமப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே ஆண்டுச்சி ஊரணி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் செல்லதுரை, சங்கர் மற்றும் அஜித் இவர்கள் மூவரும் தொண்டி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக வாகனம் நிலை தடுமாறி விபத்துக்குள்ளானது. இதில் மூவரும் உயிரிழந்த நிலையில் அவர்களின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் நகராட்சியில் நிரந்தர மற்றும் ஒப்பந்த துப்புரவு தொழிலாளர்கள் ஏராளமானோர் பணியாற்றி வருகின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அச்சங்க தலைவர் தண்டபாணி தலைமையில் வந்து நகராட்சி தலைவர் சாந்தி கலைவாணியிடம் மனு அளித்தனர். இதில் அரியலூர் நகராட்சி கவுன்சிலர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை நகராட்சி அலுவலகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தை மாவட்ட ஆட்சியர் மதுசூதனன் ரெட்டி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் தமிழகத்தில் முதல் முறையாக நூலகம் சிவகங்கை நகராட்சி அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இங்கு சுமார் 120,000 மதிப்பிலான புத்தகங்கள் இருப்பதாகவும் இதனை அப்பகுதியில் அரசு போட்டித் தேர்வு எழுதுபவர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் துவங்கிய நிலையில் பல பகுதிகளில் வெயில் சுட்டெரித்து வருகிறது. இந்நிலையில் சிவகங்கையில் பிற்பகலில் திடீரென கோடை மழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக சிவகங்கை, மதகுப்பட்டி, ஒக்கூர், வாணியங்குடி, கொள்ளக்குடி, காளையார்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் நீடித்த இந்த மழையின்போது பலத்த இடி, மின்னல் மற்றும் சூறாவளி காற்று வீசியது. இந்த மழையால் சில இடங்களில் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சாய்ந்தது. மேலும் கோடை வெயிலின் தாக்கத்தில் தவித்த மக்களுக்கு மழை பெய்தது இதமான சூழலை ஏற்படுத்தியுள்ளது.